இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம், இஸ்ரவேலரின் பயணம் 4000 ஆண்டுகள், இஸ்ரவேலர் யார், அவர்களின் தோற்றம் என்ன என்பதை குறித்து நாம் கடந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வருகின்ற பொழுது முதலாவது தண்ணீர் இரத்தமாய் மாறுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது எகிப்தின் எல்லை எங்கும் அவருடைய வீடுகளிலும் அவருடைய ஊழியர்கள் மேலும் மாப்பிசைகிற தொட்டியின் மேலும் அவருடைய தவளை என்னும் வியாதையை அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆரோன் தன் கையில் இருந்த கோலை ஓங்கி அடித்தபோது பெண்களினால் உண்டான வாதையை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவதாக வண்டுகளினால் உண்டான வாதைகளை குறித்து நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் படுகின்ற வேதனையிலிருந்து அவர் வெளியே அழைத்து வருகிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசையும் ஆரோனும் சாம்பலை எடுத்து காற்றிலே தூவுகின்ற பொழுது மனிதர்கள் மீதும் எகிப்தியர்கள் மீதும் மிருகங்கள் மீதும் ஒருவேளை கொப்பளம் போன்ற ஒரு வாதை உண்டாவதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே அறிந்து கொள்ள முடியும். இந்த பார்வோ நான் உங்களை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அனுப்பாமல் ஒவ்வொரு வாதை முடிந்த பின்பும் அவனுடைய இருதயம் கடினப்படுவதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஆறாவதாக நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை மிருகங்களுக்குள்ளே உண்டான ஒரு பெரிய வாதையை நாம் பார்க்கிறோம். இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து மடிந்து நாறுகின்ற காட்சியை நாம் கண்டிருக்க முடியும். அது மாத்திரமல்ல, மோசே தன் கைகளை வானத்துக்கு நேராக நீட்டினான், அப்பொழுது கல்மழை பெய்து பயிர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதும் பார்ப்போம், இந்த விஷயம் நான் உங்களை விட்டு விடுகிறேன், எங்களுக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வாதையை நிறுத்தும்படியாக வேண்டின பின்பு மீண்டும் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கல்மழைக்கு தப்பினதை வெட்டுக்கிளிகள் என்னும் வாதை வந்து எல்லா பயிர்களையும் அழித்து போட்ட காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, எங்கும் காரிருள், இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாய் காணப்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எகிப்து முழுவதும் காரிருள், ஆனால் இஸ்ரவேலர் வாழ்ந்து கொண்டிருந்த கோசேன் என்னும் பட்டணத்திலே, கோசேன் நாட்டிலே மிகப்பெரிய வெளிச்சம் என்பதாக நாம் காண முடியும். கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்பட்டதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எகிப்தியர் வீட்டில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளும் மிருக ஜீவன்களில் எல்லாம் தலையீற்றுகளிலும் ஒருவேளை சங்கார தூதன் வந்து சங்காரம் பண்ணின காட்சியை கண்டு பார்வோன், நான் உங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்த பலத்த செய்கைகளை காண்பிக்கிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த அனுபவத்திலே அடிமைத்தனத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து அவர்களை வெளியே அழைத்து வரும்படியாய் ஒருவேளை பார்வோனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்குள்ளே உண்டான வாதை அது கர்த்தரால் உண்டாயிற்று என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. எனவே கர்த்தர் யூத ஜனங்களுக்காக அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் பலமாய் செயல்பட்டவர், செயல்படுகிறவர், செயல்பட்டு கொண்டே இருக்கிறவர் என்பதை நாம்
இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்திர யாத்திரையின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாமும் கர்த்தரை பின்பற்றுகின்ற பொழுது கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார், கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா சஞ்சலங்களுக்கும் நம்மை விலக்கி மீட்டி ரட்சிக்கிறார். நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார், நமக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அவரே நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் உறுதியாய் அறிந்து கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களோடு உடந்து உங்களுக்குண்டான எல்லா பிரச்சனைகளிலிருந்து, உங்களுக்குண்டான அடிமைத்தனத்திலிருந்து, உங்களுக்குண்டான வேதனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.